உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாமா, என்னடா சும்மா மசமச நிக்காம அந்த நாளா நம்ம டேபிள்ல போய் பாருங்க. டேய், என்னடா கல்லால உட்கார்ந்ததும் ஓனர் நினைப்பு வந்துருச்சா? டேய், கடையில ஆள் கம்மியா தானே இருக்கு, ஏன் நீ போய் கஸ்டமரை கவனிக்க மாட்டியா? சொன்னதை செய்யுங்க மாமா, முதல்ல அந்த டேபிள் போய் கவனிங்கோ. டேய், என்னடா என்னையே மிரட்டிக்கிட்டு இருக்க? ஓ, ஒரே நாள்ல ஓனர் ஆயிட்டா? நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா? டேய், முடியாதுடா, உன்னால ஆனதை பாத்துக்க. மாமா, அட பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த நாளா நம்ம டேபிளுக்கு போய் என்ன ஆர்டர்னு கேட்டுமாங்க, இல்லைன்னா நீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, போட. இந்த பாரு, வேணா கல்லால நான் உட்கார்றேன், நீ போய் சப்ளை பண்ணு. அப்புறம் இந்த நாளா நம்ம டேபிள்ல யார் உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? யாரா? என்ன, கலெக்டரா இல்ல கவர்னரா? அதுக்கும் மேல மாமா. என்னடா சொல்ற, யாரா? நீங்களே அங்க கொஞ்சம் பாருங்க. சீதா, சரி சரி, நீங்க வந்து கலர்ல போறீங்க, நான் போய் என்ன நீ போக வேண்டாம், நானே கவனிச்சுக்கிறேன். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுனீங்களேம்மா. நான் தான் ஓனர் நினைச்சுக்கிறேன்லாம் சொன்னீங்க, பயங்கரமா சீனா போட்டீங்க. அது சும்மா ஒரு ப்ரோல சொல்லிட்டேன்டா. சரி சரி, சாரி சாரி, மனசுல வச்சுக்காத. அது என்னோட 33 வருஷ கஸ்டமர்ரா. நானே போய் சப்ளை பண்ணும் போது டிப்ஸ் ஏதாவது மேல போட்டு கொடுப்பாங்க. இதுதான் மாமா ஹவுஸ்ல போட்டு வாத்திய விடுவதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. போங்க போங்க, கஸ்டமர கவனிங்க. மேடம், ஆர்டர் ப்ளீஸ். என்ன இருக்கு? நம்ம கடையில எல்லாமே இருக்கு. இட்லி, தோசை, பொங்கல், வடை, மசால் தோசை, ஆனியன் தோசை, ரவா தோசை, போண்டா, பஜ்ஜி, சமோசா, டீ, காஃபி. ரெண்டு காஃபி. ரெண்டு காஃபி? டூ காஃபி ஓன்லி? மேடம், வேற யாராவது வர்றாங்களா? ஆமா, என் வீட்டுக்காரர் தான். அவர் இப்பெல்லாம் ரொம்ப பிஸி. அவரோட இப்படி வெளியில போய் காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு தான் அவர் கூட காஃபி சாப்பிட போறேன். ஓகே. ஹலோ, ஒரு காஃபி எனக்கு, டிகாக்ஷன் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அப்புறம் அவருக்கு போடுற காஃபில சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஓகேவா? மாஸ்டர், 2 காஃபி, 1 டபுள் ஸ்ட்ராங், 1 ஆஃப் சுகர், அப்புறம் பாசமும் வாசமும் தூக்கலா இருக்கணும். ஓகே மாஸ்டர். 2 மினிட்ஸ் மேடம், பரவாயில்லை. தனிகா, நீயுமா போற? இந்த பாரு, இரு, உன்னை இந்த வீட்டு ரேஷன் கார்டில் நான் சேர்க்க சொல்லிடுறேன். அப்படியே இந்த ஆதார் கார்டு, அட்ரஸ் எல்லாத்தையும் மாற்ற சொல்லிடுறேன். ஹே, உனக்கு ஒரு பொண்டாட்டி வீடு இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு போலியே. என்ன, டிக்கெட் கிடைச்சிருச்சுல்ல? டிக்கெட் கிடைச்சிருச்சு, எல்லாம் ரெடியா போலாமா? எல்லாம் ரெடி தானே, போலாம். ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சுடா. என்னன்ன? எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு நம்ம விஜய்க்கு மட்டும் போடாம விட்டுட்டேன். என்ன, அவன் சின்ன பச்சை குழந்ததானடா, அதான் அப்படியே மடியில உட்காரச்சுக்கலாம்னு பார்த்து எதுக்கு 100 ரூபா செலவு பண்ணணும்னு யோசிச்சேன். இப்ப மேகலா, அவங்க அம்மா, விஜய் எல்லாம் தியேட்டர்ல தான் இருக்காங்க. அங்க என்னடானா, விஜய் சைஸ பாத்துட்டு டிக்கெட்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நான் போயிருந்தா கூட ஒரு மாதிரி தோல்லகுல போட்டு ஒப்பேத்திருப்பேன். இதுங்களுக்கு எங்க விவரம் பத்தல.
ஏண்டா அவன் அவ்வளவு பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் இடுப்புல தூக்கி வச்சுட்டு போனா தியேட்டருக்கார சும்மா விடுவானாடா. ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்தாதான் என்ன கஞ்சம் பையில சரியான பிசுனாரிடா நீ. அதனால என்ன இன்னொரு டிக்கெட் எடுத்துட வேண்டியதானப்பா? இல்லம்மா மொத்தமா 9 டிக்கெட் புக் பண்ணிருந்தம்மா. அதுக்கப்புறம் தியேட்டர்ல ஹவுஸ் ஃபுல்லும் வேற போட்டாங்க. இப்ப விஜய்க்கு ஒரு டிக்கெட் போனதுனால என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணா இங்க பாரு, நான் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். உனக்கே தெரியும், 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன் படத்துக்கு போக போறேன்னு. நான் வேற ஸ்டேட்டஸ் வேற வச்சிட்டேன். போகலன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். இங்க பாரு, என்னால வீட்டுல தனியா இருக்க முடியாது. என்ன கழட்டி விடுற ஐடியா இருந்தா அதை இப்பவே மறந்துடுன சொல்லிட்டேன். சரி, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஐயோ அப்பா, நீங்க இல்லாம எப்படிப்பா? கார் வேணும், அப்புறம் ஏதாவது ஒண்ணு வேணும்னா நீங்க தானே வாங்கி கொடுக்கணும். அவன் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. ஓ ஆமாம்மா, நான் அதை மறந்துட்டேம்மா. ஓகே, நான் வேணா வீட்டில் இருக்கேன், நீங்களாம் போயிட்டு வாங்க. நான் அப்புறமா இன்னொரு நாள் கூட போய் பார்த்துக்கிறேன். நீங்க வரலன்னா நானும் வரல. நீ அவங்க கூட போட, நான் இருந்துக்கிறேன். இல்லைம்மா, நீங்க சினிமான்னு தியேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஆசையா வேற கிளம்பி நிக்கிறீங்க. பேசாம நான் வீட்டில் இருக்கேம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. அதான் நான் இங்க இருந்துக்கிறேன், நீ போயிட்டு வானு சொல்றேன்ல. சரி, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இதுல என்னடா பிரச்சனை? சரிம்மா, போமா. மாமா நீ சாவி கொடுங்க, நான் கார் எடுக்கறேன். அம்மா நான் போயிட்டு வரேன், போ கிளம்பு. அப்பா வாங்க, போ முன்னாடி போய் உட்காருங்க. போங்க, பை அம்மா. பை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.